ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எகனாமிக் எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா, கொஞ்சம் டிலே ஆயிருச்சு, ஃபுல் ஆன்சருக்கே பாத்துருவோம். ஓகேவா, எல்லாமே 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் எல்லாமே. ரெண்டு மீடியம் கொஸ்டின் அப்புறம் ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ எல்லா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லைக்கு போட மாட்டேங்கிறீங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, சேலம் டிஸ்ட்ரிக்ட் சேனல் இருக்கு. ஓகேவா, அண்ட் தென் கொச்சின் பேப்பர்ல ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குப்பா. என்னது அப்படின்னா, 22ல A2 = 1 அப்படின்றது வரணும். ஸோ 2 அப்படின்றது இருக்குது. இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க, இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் மீதி சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆன்சர் கி எல்லாமே உங்களுக்கு மார்க்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்களா, அதில் எவ்வளோ மார்க் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் 1 ஆன்சர் கீ பார்த்துருவோம். எல்லாமே புக் பேக் தான், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸுக்கு ஃபுல் கீ நான் அப்டேட் பண்ணிடுறேன், சிங்கிள் பேஜ் ஃபுல் கீ இருக்குது. ஓகேவா, இது உங்களுக்கு நான் PDF உங்களுக்கு நைட்டு கூட நான் அப்டேட் பண்ணிடுறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். 1 எல்லாமே பார்த்துக்கோங்க, நான் பொறுமையாக காமிக்கிறேன். ஓவராலாக கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ்லேருந்து தான் வந்திருந்தது. ஸோ எப்படி எழுதிருக்கீங்க, கொஸ்டின்ஸ் ஈஸியாக டஃபாக, எத்தனை பேர் சென்டம் வரும், 50 out of 50 அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றத நான் எதிர்பார்ப்பேன் கண்டிப்பாக. ஓகேவா, கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டீங்களா 2 மார்க்ஸில் அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, இப்போ சிங்கிள் பேஜ் ஃபுல் ஆன்சர் கீ பார்த்துருவோம். ஓகேவா, ஓவராலாக 1 செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்ட் பி ஆன்சர்ஸ் இது தான், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. 10, 11, 12 அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 15, அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 16, அண்ட் தென் பார்ட் சி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதற்கான PDF இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் டீச்சர்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் பேப்பர் வெரிஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, எல்லாமே பார்த்துட்டிங்களா, 23-24 வரைக்கும் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்ட் டி ஜாமெண்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு இருந்தீங்க, ஸோ எங்களுக்கும் கொஸ்டின்ஸ் அப்படியே ஷோ பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நோ ப்ராப்ளம், இது வரைக்கும் நடந்த எல்லா சப்ஜெக்ட் கொஸ்டினும் டிஸ்கிரிப்ஷனில் PDF நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி யூனிட் டெஸ்ட்ல ஆரம்பிக்கும். ஸோ அவங்கெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் டெஃபினட்டாக ரெஃபர் பண்ணணும். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நடக்கலை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டம் முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ஸ் இது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சாலும் டெஃபினட்டாக அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம்ஸ் வர வர படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ.